Hi friends, welcome back to my channel. I am Mibusha. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈஸியான கேசரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேசரி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இதை வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவா அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நம்ம தண்ணியும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு கொதிச்சதுமே இதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணியெல்லாம் இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரவாவுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ரவா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுட் கலர். பாருங்கள் நம்ம கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தேன். அப்புறம் நல்ல ஷேப் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிபுஷாஸ் வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.